காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 4-இல் இடம்பெறக்கூடிய பல்துறை கல்வியினுடைய வினா விடைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பல்துறை கல்வி உரைநடையினை நாம் சென்ற வகுப்பில் வந்து பார்த்துவிட்டோம். இந்த பல்துறை கல்வியினுடைய வினா விடைகளை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய தமிழ் நோட்டில் இயல் 4 என்று போட்டுக்கொண்டு என்ன பண்ண வேண்டும், பல்துறை கல்வி என்று தலைப்பிட்டு இந்த வினாக்களை எல்லாம் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். புத்தகம் வைத்திருக்கின்றவர்கள் சரியான விடை நிரப்புகளாக உங்களுடைய புத்தகத்தில் வந்து குறித்து வைத்து கொண்டு படிக்க வேண்டும். இப்போ முதலாவது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது. டேஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. விளக்கு, விளையாட்டு, பாட்டு, கல்வி. அப்போ அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி. அப்போ இதற்கான விடை வந்து கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அடுத்தது இரண்டாவது, கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஷ் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் வந்து இளமை. மூன்றாவது, இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது. தொழிலில் இப்போ அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது. தொழிலில். அடுத்தது நிரப்புக. நிரப்புகன கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதை தான் வந்து உங்களுக்கு சுருக்கி நிரப்புக என்று தலைப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இரண்டாவது, கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம். அப்போ இதுக்கான விடை என்ன எழுதணும்? வளர்ச்சி. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். அடுத்தது புற உலக ஆராய்ச்சிக்கு இரண்டாவது நிரப்புக. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது. இப்போ இங்கே என்ன விடை எழுதணும்? அறிவியல். அடுத்தது மூன்றாவது, வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது டேஷ் இன்பமாகும். காவிய இன்பமாகும். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தாச்சு. அடுத்தது நிரப்புக, கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும்? நம்ம வளர்ச்சி. அடுத்து புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது. அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாயது டேஷ் இன்பமாகும். இப்போ காவிய இன்பம். இதெல்லாம் என்ன பண்ணும்? உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்தது பொறுத்துக. மூன்றாவது, பொறுத்துக. இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் பத்து பாட்டு. இயற்கை ஓவியம் பத்து பாட்டு. அடுத்தது இரண்டாவது, இயற்கை தவம். இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை தவம் சிந்தாமணி. அடுத்தது மூன்றாவது, பொறுத்துக. இயற்கை பரிணாமம். இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். கம்பராமாயணம் அடுத்தது நான்காவது,
இயற்கை இயற்கை அன்பு இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம் பெரிய புராணம் இப்போ பொருத்துக பாடுங்கள் மாணவர்களே இயற்கை ஓவியம் அதனுடைய விடை பத்து பாட்டு இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் அடுத்ததாக குருவினா அடுத்தது குருவினா குருவினால முதலாவது இயற்கை கல்வியின் இயற்கை கல்வியின் இயற்கை கல்வியின் நிலை பற்றி இயற்கை கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை திருவிக்கா கூறுவன யாவை இப்போ இயற்கை கல்வியை பற்றி திருவிக்கா அந்த உரைநடை எழுதியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் இல்லையா அப்போ இயற்கை கல்வியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம எழுதணும் இயற்கை கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன இதிலே வந்து உங்களுக்கு விடையானது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இயற்கையோடு நீங்கள் இயற்கை கல்வின்னு ஒரு தலைப்பிட்டு என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நில்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கல்வியினை பெற வேண்டும் இந்த முதலாவது பேராகிராஃபில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இயற்கை கல்வி நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நில்லாது ஏடுனா புத்தகத்தின் வாயிலாக கல்வி கற்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கல்வியினை கற்க வேண்டும் இயற்கை கல்வியினை கற்க வேண்டும் முதலாவது குருவினா வந்து என்ன கேட்டிருக்காங்க இயற்கை கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன அவை பக்கமின் 76 வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க முதல் பேராகிராஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க முதல் பத்தியில் இயற்கை கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன அவை நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது புத்தகத்தின் வாயிலாக கல்வி கற்பதோடு இருந்து விடாமல் என்ன பண்ணுமா ஓய்ந்த நேரங்களினா ஓய்வு நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கல்வியினை கற்க வேண்டும் அடுத்தது இரண்டாவது தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது இரண்டாவது குருவினா இரண்டாவது குருவினா தாய்நாடு என்னும் பெயர் தாய்நாடு என்னும் பெயர் தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது எவ்வாறு பிறக்கிறது
தமிழ்நாடு என்னும் தமிழ்நாடு என்னும் பெயர் தமிழ்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டு தாய்மொழியை கொண்டு பிறக்கிறது. இப்போ தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்களே. தமிழ்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறக்கின்றது. இதில் வந்து குருவினா வந்து மாற்றி எழுதப்பட்டுள்ளது. இதில் குருவினா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன. இந்த விடையை வந்து நீங்கள் எழுதி கொள்ள வேண்டாம். இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை. பக்கம் எண் வந்து 74 வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏட்டு கல்வி அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ குறிப்பிட்ட பாடங்களை, இது வந்து தவறுதலாக விடை எழுத போடப்பட்டுள்ளது, இதுதான் வந்து சரியான விடை. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுறு செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது டேஷ் அப்படின்னா என்னது? கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொல்லப்பட்டு வருகின்றது. தொழிலில் நிரப்புக கலப்பில் டேஷ் உண்டென்பது இயற்கை நுட்பம் வளர்ச்சி. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது. அறிவியல் வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் தலையாயது காவிய இன்பமாகும். பொருத்துக இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். குருவினா முதல் குருவினா இன்றைய கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை. அப்போ இன்றைய கல்வி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, குறிப்பிட்ட பாடங்களை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பள்ளியில் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. அந்த குறிப்பிட்ட பாடங்களை மட்டும் நம்ம தேர்வில் படித்து தேர்வினை எழுதுகின்றோம். அப்போ குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுறு செய்துனா மனப்பாடம் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று இன்றைய தொழில் நுழைவதற்கு கல்வியானது ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது. எதற்காக வந்து படிக்கிறோம் அப்படின்னா, எதையாவது நம்ம படித்து எந்த கல்வியினையாவது நாம் தேர்ந்தெடுத்து படித்து அதில் மனப்பாடம் செய்து தேர்வில் வெற்றி பெற்று தொழிலில் நுழைவதற்கு தான் வந்து இன்றைய கல்வியானது கற்பிக்கப்பட்டு வருகின்றது என்று திருவிக்கா கூறுகின்றார். இப்போ இன்றைய கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை அப்படின்னா, இந்த விடையை வந்து எழுதணும். பக்கம் எண் 74 வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏட்டு கல்வி அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுறு செய்து
தேர்வில் தேறி பட்டம் பெற்று தொழில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்தது இரண்டாவது குருவினாம், தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கின்றது? தமிழ்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறக்கின்றது. அடுத்தது மூன்றாவது குருவினா, திருவிக்கா சங்க புலவர்களாக, திருவிக்கா சங்க புலவர்களாக, சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. இதற்கான விடை பக்கமின் 76 வந்து உங்களுக்கு புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இளங்கோ இவங்கெல்லாம் வந்து சங்ககால புலவர்கள். இளங்கோ, அடுத்தது திருத்தக்க தேவர். இளங்கோ திருத்தக்க தேவர், திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், அடுத்ததாக ஆண்டாள் சேக்கிழார், ஆண்டாள் சேக்கிழார். இப்போ என்ன வினா கேட்டிருக்காங்க, திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக. அப்போ இளங்கோனா இளங்கோவடிகள், அடுத்தது திருத்தக்க தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள் சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி, இவர்கள்லாம் வந்து சங்ககால புலவர்களாக திருவிக்கா வந்து கூறுகின்றார். அடுத்ததாக சிறுவினா, தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன பற்றி எழுதுக. பக்கம் எண் வந்து 75 வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் வழி கல்வி, அந்த குருவினாவன் சிறுவினாவை நான் எழுதி போடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நோட்டில் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். சிறுவினா முதலாவது வினா, சிறுவினால முதலாவது வினா, தமிழ் வழி கல்வி பற்றி, தமிழ் வழி கல்வி பற்றி, கல்வி பற்றி திருவிக்கா, திருவிக்கான திருவி கல்யாண சுந்தரனார், இப்போ திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. கூறுவனவற்றை எழுதுக. இப்போ இதற்கான விடை பக்கமின் 75 வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் வழி கல்வி அப்படின்னு வந்து ஒரு தலைப்பிட்டு கொடுத்துருக்காங்க. கலப்பில், இதற்கான விடை கலப்பில் வளர்ச்சியுண்டென்பது, கலப்பில் வளர்ச்சியுண்டென்பது, வளர்ச்சியுண்டென்பது கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம், இயற்கை நுட்பம், இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையிலும், தமிழை வளர்க்கும், தமிழை வளர்க்கும் முறையிலும், முறையிலும்
முறையிலும் அளவிலும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. கலப்பை கொள்வது கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்னும் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம். இதுவரைக்கும் எழுதி கொண்டால் போதுமானது. ஆனால் தமிழ் வழி கல்வின்ட்டு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய நோட்டில் வந்து எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். இப்போ தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை எனும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம். பக்கம் எண் 75 வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த சிறுவினா வந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நன்றி.